காவிரி நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்க காவிரியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாடு முழுக்கவே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஒரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் பாடலுடைய டேட்டா எல்லாமே வந்திருக்கு. இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா இந்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரெஸ்ட்டுக்கும் எலக்ட்ரல் பாண்டுக்கும் கூட ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது இதில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் ரெய்டுக்கு அப்புறமா எலக்ட்ரல் பாண்ட் வாங்கியிருக்கிறாங்க, அது எந்த கட்சிக்கு குறிப்பாக போயிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல்கம் டு ஃபைன்ஃபேக்ஸ் வித் நீரா. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் என்னென்னா டெல்லி நியூ லிக்கர் பாலிசி கேஸ். 2021 புது லிக்கர் பாலிசியை டெல்லி அரசாங்கம் கொண்டு வர்றாங்க. அதன் மூலமாக வந்து நிறைய மது விற்பனை வந்து அதிகமாகுது. அந்த மது விற்பனை அதிகமாகிறது மூலமாக அதிக வருமானம் கிடைச்சிது டெல்லி கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டெல்லி கவர்மெண்ட்டுக்கு வருமானம் கிடைச்சதை விட அது சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அதிக வருமானம் கிடைச்சிருக்கு. யாரெல்லாம் வந்து மது விற்பனையில் இருக்காங்களோ அவங்களுக்கு அதிகமான வருமானம் கிடைச்சிருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி அதுக்கப்புறம் அந்த வழக்கு தொடர்ந்து இந்த கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதில் 9 முறை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து சம்மன் அனுப்பப்பட்டது. இடி வந்து சம்மன் அனுப்பிச்சாங்க, நீங்கள் வந்து என்கொயரிக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு. 9 முறை சம்மன் அனுப்பப்பட்டோம், அவர் ஆஜராகலை. அவர் திருப்பி நிறைய கேள்விகளை கேட்டு அவர் அதுக்கு பதில் கொடுத்துட்டே இருந்தார். ஃபைனலாக வந்து இப்போ ரீசெண்டாக அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போது சிறையில் இருந்தபடியே அவர் முதலமைச்சராக தொடர்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒரு பதட்டமான சூழல் டெல்லியில் இருக்குது. நாடு முழுக்க ஆம் ஆத்மி தொண்டர்கள் வந்து நிறைய போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ப்ளஸ் ஆம் ஆத்மி கூட இருக்கக்கூடிய கட்சிகள், இணைந்து இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அங்கங்கே போராட்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்தோ ஃபார்மா நிறுவனத்தினுடைய ஒன் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கக்கூடிய மிஸ்டர் சரத் ரெட்டி. சரத் ரெட்டி வந்து ஹைதராபாத்தை சேர்ந்தவர். சரத் ரெட்டியுடைய அப்பா பி வி ராம் பிரசாத் ரெட்டி தான் இந்த அரவிந்தோ ஃபார்மாங்கிற கம்பெனியை ஆரம்பித்தவர். சரத் ரெட்டி இதுக்குள்ளே எப்படி இன்வால்வ் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிக்கர் ஸ்கேமில் வந்து இவர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெளிநாடுகளில் இருந்து மதுபானங்களை வாங்கி டெல்லியில் விநியோகம் செய்கிறதுல இவர் வந்து ஒரு முக்கிய புள்ளியாக செயல்பட்டார், அதில் இவர் நிறைய லாபம் பார்த்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இவர் மேலே வைக்கப்பட்டிருக்கு. யார் மேலே? சரத் ரெட்டி மேலே வைக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, 2022 நவம்பர் 10 சரத் ரெட்டியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவர் வந்து இந்த ஸ்கேமில் இருக்கார் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு 2023 பிப்ரவரியில் டெல்லியினுடைய துணை முதலமைச்சராக இருந்த ஆம் ஆத்மி கட்சி சேர்ந்த மணிஷ் சிசோடியாவை அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ அவரும் சிறையில் தான் இருக்கார். இதில் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்ட சரத் ரெட்டி இருக்கார்ல, ஆரோபிந்தோ ஃபார்மா கம்பெனியுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், அவர் 2022 நவம்பர் 10 அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார். இப்போ வந்த இந்த எலக்ட்ரல் பாண்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, நவம்பர் 15 ஆரோபிந்த ஃபார்மா கம்பெனி 5 கோடி ரூபாய்க்கு ஒருத்தான எலக்ட்ரல் பாண்டை வாங்கியிருக்காங்க. 5 கோடி ரூபாய்க்கு ஒருத்தான எலக்ட்ரல் பாண்டை நவம்பர் 15 வாங்கினாங்க இல்லையா, அது நவம்பர் 21 பாஜக கட்சியால் என்கேஷ் பண்ணப்படுது. பாஜகவுக்கும் அது போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 2023 பிப்ரவரியில் சிசோடியாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. 2023 ஜூனில் சரத் ரெட்டி வந்து அப்ரூவராக மாறுறாரு. அவர் என்னென்னலாம் குற்றங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு அப்ரூவராக மாறுறார். அப்ரூவராக மாறின பிறகு நவம்பர் 2023 என்ன நடக்குதுன்னா, மறுபடியும் வந்து இந்த ஆரோபிந்த ஃபார்மா எலக்ட்ரல் பாண்டை வாங்குறாங்க. எவ்வளோக்கு எலக்ட்ரல் பாண்டு வாங்குறாங்கன்னா, 35 கோடி ரூபாய்க்கு எலக்ட்ரல் பாண்டு வாங்குறாங்க. இந்த 35 கோடி ரூபாயில் 25 கோடி ரூபா பிஜேபிக்கு போகுது. ஓகேவா? இதில் ஒரு விஷயத்தை என்ன ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா, ஃபஸ்ட்டு சரத் ரெட்டி அரெஸ்ட் பண்ணப்படுறார். அரெஸ்ட் பண்ண 5வது நாள் ஆரோபிந்தா ஃபார்மா கம்பெனி 5 கோடி ரூபாய்க்கு எலக்ட்ரல் பாண்டு வாங்குறாங்க. அந்த எலக்ட்ரல் பாண்ட் பிஜேபிக்கு போகுது. அதுக்கப்புறம் 2023 அவர் அப்ரூவராக மாறுறாரு. அப்ரூவராக மாறின கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் வந்து ஆரோபிந்தா ஃபார்மா கம்பெனி 35 கோடி ரூபாய்க்கு ஒருத்தான எலக்ட்ரல் பாண்டை வாங்குறாங்க. அதில் 25 கோடி பிஜேபி போகுது. இப்போது இந்த ஆரோபிந்தா ஃபார்மா, ஆரோபிந்தா ஃபார்மா நிறுவனத்தினுடைய ஈடியாக இருக்கிற சரத் ரெட்டி, இவங்க எல்லாரும் சேர்ந்து வாங்கின எலக்ட்ரல் பாண்டுடைய மதிப்புங்கிறது 52 கோடி. இந்த 52 கோடியில் 34.5 கோடி பிஜேபிக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 15 கோடி பாரத் ராஷ்டிர சமிதி அப்படிங்கிற கட்சிக்கு போயிருக்கு. தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கு 2.5 கோடி போயிருக்கு. ஏன் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு நிறுவனம் ஒரு தவறு பண்ணியிருக்காங்க, அந்த தவறுலேருந்து அவங்க தப்பிக்கிறதுக்காக எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறாங்க அப்படின்னா, அடுத்தது என்ன நடக்கும், அந்த கேஸ் வந்து இருக்காது. அதாவது அந்த கேஸ் இரட்டடிப்பு செய்யப்படும், எல்லாம் பெரிய அளவில் விசாரிக்க மாட்டாங்க, உனக்கு வந்து இதுலேருந்து நாங்கள் எக்ஸப்ஷனல் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இதில் என்ன நடந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ண பிறகு ஆரோபிந்த மார்பா கம்பெனி என்ன பண்ணுது, எலக்ட்ரல் பாண்டு வாங்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவர் அப்ரூவராகவே மாறிடுது. அப்ரூவராக மாறின பிறகும் இந்த கம்பெனி வந்து எலக்ட்ரல் பாண்டை வாங்குறாங்க. இப்போ எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு என்ன வருதுன்னா, ஆரோபிந்த ஃபார்மா நிறுவனத்துடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சரத் ரெட்டி வந்து பாஜகவால் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறார், அவரை வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பாஜக அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆரோபிந்த ஃபார்மா கம்பெனி, அதுக்கப்புறம் வந்து ஏபிஎல் ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வந்து சரச்சந்திரா ரெட்டிக்கு சொந்தமான ஒரு கம்பெனி தான். அதுக்கடுத்து யூகியா ஃபார்மாங்கிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிலையும் இவர் ஒன் ஆஃப் த டைரக்டராக இருக்கார்.
அந்த கம்பெனியும் 15 கோடிக்கு அலர்ட் பண்ண வாங்கியிருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த சரத்சந்திரா ரெட்டிக்கு சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள், அவர் ஓன் பண்ணிக்கிட்டு இருக்க நிறுவனம் அப்படின்னு சேர்த்து 55 கோடி எலக்ட்ரல் பாண்ட் வாங்கியிருக்காங்க. இப்போ அதை பற்றி நம்ம ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அடுத்தது சில விஷயங்களை பார்ப்போம். எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக அதிகமான டொனேஷனை கொடுத்தவர் லாட்டரி கிங் மார்ட்டின், 1368 கோடி கொடுத்துருக்கார். 1368 கோடியில் அதிகமாக எந்த கட்சிக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸுக்கு கொடுத்துருக்கார். 542 கோடி ரூபாயை திரிணாமுல் காங்கிரஸுக்கு மட்டுமே கொடுத்துருக்கார். அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது திமுக, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 503 கோடி ரூபா கொடுத்துருக்கார். அதுக்கப்புறம் யுவஜனா ஸ்ராமிகா ரைட் காங்கிரஸ் பார்ட்டி, அதாவது ஒய்எஸ்ஆர்சிபி, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சொல்லுவோம் தெரியுமா, அந்த கட்சிக்கு வந்து 154 கோடி கொடுத்துருக்காரு. பாரதிய ஜனதா கட்சிக்கு 100 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. அப்புறம் காங்கிரஸுக்கு 50 கோடி, ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டிக்கு 61 கோடி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் சிக்கிம் கிராந்திக்காரி மோர்ச்சாங்கிற கட்சிக்கு 5 கோடி கொடுத்துருக்காரு. ஏன் வந்து திரிணாமுல் காங்கிரஸுக்கெல்லாம் இவர் டொனேஷன் கொடுக்கணும், இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மொத்தமாக 13 மாநிலங்களில் வந்து லாட்ரி லீகலாக இருக்குது, ஓகேவா, அது ஒரு லீகல் பிஸ்னஸாக இருக்குது. அந்த 13 மாநிலங்களில் ஒரு முக்கியமான மாநிலமாக இருக்கிறது வெஸ்ட் பெங்கால், ஓகே, திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய வெஸ்ட் பெங்கால். அதனால் அந்த கட்சிக்கு ஹையஸ்ட் டொனேஷன் போய் சேர்ந்திருக்கு, 542 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. தமிழ்நாடு ஆந்திராவில் லாட்ரி தடை செய்யப்பட்டிருக்கு. ஸோ தமிழ்நாடு ஆந்திராவில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பணம் கொடுக்கறதன் மூலமாக மறுபடியும் லாட்ரி பிஸ்னஸை இவங்க கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம், அதனால் கொடுத்துருக்கலாம். சும்மா ஒரு போயிட்டு ஒரு 500 கோடி 1000 கோடின்னு சொல்லிட்டு நீங்கள் டொனேஷனாக வச்சு எங்கள் கட்சியோட வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு ஏன் கொடுக்கணும், லாஜிக்கலான கேள்வி தானே, அதான் சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லாட்ரி கிங் மார்ட்டினுக்கும் திமுகவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிற பேச்சு ரொம்ப நல்லாவே இருக்குது. அது வந்து இப்போ கிட்டத்தட்ட உண்மையாகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பாண்ட் மூலமாக. ஏன்னா 2011 வந்து ஒரு படம் வந்துச்சு, பா விஜய் நடித்த ஒரு படம், இளைஞன் அப்படிங்கிற படம். இந்த இளைஞனுங்கிற படம் வந்து மார்க்சிம் கார்கி எழுதின மதர் அப்படிங்கிற நாவல், அதாவது தாயின் ஒரு நாவல் இருக்குது, அந்த நாவல் அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்துக்கு கதை வசனம் எழுதினவர் கலைஞர் கருணாநிதி. அந்த படத்தை தயாரித்தது மார்ட்டின் அவர்களுடைய எஸ்எஸ் மியூசிக்ங்கிற சேனல். அந்த டைம்லேருந்து வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டது. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க நெருக்கமாக தான் இருக்கிறாங்க அப்படின்லாம் வந்து அரசியல் வட்டாரங்களில் பேசிப்பாங்க. ஆனால் வெளிப்படைத்தன்மையாக அவங்க நெருக்கமாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வந்தது அந்த காலகட்டத்திலன்னு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பட் இப்போ என்ன ஒரு விஷயம் கிளியராக தெரிய வந்திருக்குன்னா, திமுகவுக்கும் லாட்ரி கிங் மார்ட்டினுக்குமான தொடர்புங்கிறது நீண்ட நெடுங்காலமாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து கிளியராக தெரியுது. பட் இது மட்டும் மக்களுக்கு தெரிஞ்சால் போதுமா? 1368 கோடி ரூபா அவர் வந்து டொனேஷன் மட்டுமே கொடுத்துருக்கார், எல்லா கட்சிகளுக்கும் வாரி வழங்கியிருக்கார். திரிணாமுல் காங்கிரஸ் கொடுக்குறாரு, பிஜேபியை கொடுக்குறாரு, திமுகவை கொடுக்குறாரு, காங்கிரஸ் கொடுக்குறாரு, எல்லா கட்சியும் கொடுக்குறாரு. ஸோ எல்லா கட்சிக்கும் டொனேஷன் கொடுக்குறாரு. 1368 கோடி ரூபா டொனேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அவர் எவ்வளோ சம்பாதிப்பார், அவருடைய ஏர்னிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், எத்தனை கோடி அவர்கிட்ட வந்து இன்னும் ரிசர்வ் இருக்குது. சில செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கிற செய்திகளை பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதாவது 110 நிறுவனங்களுக்கு அவர் டைரக்டராக இருக்கார் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே 110 நிறுவனங்களுக்கு அவர் டைரக்டராக இருக்காரா அப்படிங்கிறது வந்து தெரியல, அது நம்ம செக் பண்ணோம். ஆனால் இந்தளவுக்கு அவர் பெரிய அளவில் டொனேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா எந்தளவுக்கு அவர் வந்து பணம் வச்சுருப்பார், எந்தளவுக்கு அவருடைய பிஸ்னஸ் வந்து பெருசாக இருக்கும், இந்த பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே அவங்க எல்லோரும் முறையாக வரி செலுத்துகிறாங்களா, அந்த டேக்ஸ் எல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த பணத்தை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா, எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணணும். சும்மா வந்து எலக்ட்ரல் பாண்டு இவங்க வாங்கியிருக்காங்க அவங்க வாங்கியிருக்காங்க இதனால் வந்து ஒரு தேர்தல் டைமில் மட்டும் ஒரு பரபரப்பை கிளப்பிட்டு போகிறதுல எந்த விதமான சேஞ்சஸ் நடக்க போகிறது கிடையாது. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அவங்கள வந்து அடுத்தது அந்த நிறுவனங்கள் மேலே வந்து விசாரணை நடத்தி கரெக்டாக அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கா அப்படிங்கிறத பார்த்தா தான் யார் கை சுத்தம் அப்படிங்கிறது தெரிய வரும். ஃபைனலாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய ரைட்லாம் நடந்துச்சுல, ஐடி ரைட் நடந்தது, இடி ரைட் நடந்தது, அதுக்கப்புறம் வந்து சிபிஐ ரைட் நடந்தது, இந்த மாதிரி ரைட் பண்ணப்பட்ட நிறுவனங்கள் எலக்ட்ரல் பாண்ட் வாங்கியிருக்காங்க. அப்படி வாங்கின எலக்ட்ரல் பாண்டில் 30% பாஜகவுக்கு போயிருக்கு. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் கேமிங் கம்பெனி தான். 1368 கோடி டொனேஷன் கொடுத்துருக்க இந்த கம்பெனி வந்து 2022 என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய ரைடுக்கு ஆளாக்கப்பட்டது. என்ன குற்றச்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மணி லாண்டரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. 409 கோடி ரூபாய்க்கான அசட்டை இடி அட்டாச் பண்ணாங்க, இது நடந்தது 2022. அதுக்கு பிறகு இந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி எலக்ட்ரல் பாண்ட் வாங்கியிருக்காங்க, அது எந்தெந்த கட்சிக்கு போச்சு அப்படிங்கிற டீட்டெயில் ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 966 கோடி ரூபாய் கொடுத்து இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய மேகா இன்ஜினியரிங் அப்படிங்கிற கம்பெனி, மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். இந்த கம்பெனி பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், இவங்க என்னெல்லாம் பிஸ்னஸில் இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க, இந்த 966 கோடி ரூபாயில் பிஜேபிக்கு 584 கோடி கொடுத்துருக்காங்க, பிஆர்எஸ் கட்சிக்கு 195 கோடி, டிஎம்கேக்கு 85 கோடி கொடுத்துருக்காங்க, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்க்கு 37 கோடி கொடுத்துருக்காங்க. பட் இந்த கம்பெனிலையும் 2019 அக்டோபர்லேயே இன்கம் டேக்ஸ் ரைட் நடந்திருக்கு. ரைட் நடந்த பிறகு இவங்க இந்த மாதிரி நிறைய டொனேஷனை கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹால்தியா எனர்ஜி பார்த்தீங்கன்னா 532 கோடி ரூபாய்க்கு ஒருத்தான எலக்ட்ரல் பாண்டை வாங்கியிருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் தான் அதில் ஹையஸ்ட்டு, 370 கோடி அவங்களுக்கு போயிருக்கு. பிஜேபி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க, 124 கோடி போயிருக்கு. காங்கிரஸ் 15 கோடி, மற்ற கட்சிகளுக்கு 23 கோடி அப்படின்னு போயிருக்கு. இந்த கம்பெனிலையும் வந்து 2020 மார்ச்சில்
சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. வேதாந்தா குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 402 கோடி ரூபாய்க்கு ஒருத்தான எலக்ட்ரல் பாண்டை வாங்கியிருக்காங்க. அந்த கட்சியையும் பார்த்தீங்கன்னா இடி நடந்துச்சு. எப்போது August 2022 இடி நடந்துச்சு. அந்த கம்பெனி பிஜேபிக்கு 230 கோடியும் காங்கிரஸுக்கு 125 கோடியும் கொடுத்துருக்காங்க. பிஜு ஜனதாதளுக்கு வந்து ஒரு 40 கோடி கொடுத்துருக்காங்க. டிஎல்எஃப் கமர்ஷியல் டெவலப்பர்ஸ் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கம்பெனி வந்து 170 கோடி ரூபாய்க்கு ஒருத்தான எலக்ட்ரல் பாண்டை வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு பெரிய கேஸ் இருந்துச்சு. ரியல் எஸ்டேட்டுக்காக லேண்ட் வாங்கினதில் சில குழப்பங்கள் இருக்குது, குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு 2019 சிபிஐ ஆஃபீஸர்ஸ் வந்து ரைட் பண்ணாங்க. நிறைய வழக்குகள்லாம் போடப்பட்டது. அதுக்கப்புறம் அதிலேருந்து எல்லாத்துலேருந்து நீட்டாக வெளில வந்துட்டாங்க. அதுக்கிடையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட் வாங்கினதான் நடந்திருக்கு. யசோதா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து 2020 டிசம்பரில் ரைட் நடந்திருக்கு, ஐடி ரைட் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு இவங்க ஒரு 162 கோடி ரூபாயை டொனேஷனாக கொடுத்துருக்காங்க. இது நடந்தது 2021 டொனேஷன் கொடுத்தது 21 கொடுத்துருக்காங்க. இதில் அதிகமான டொனேஷன் பிஆர்எஸ் கட்சிக்கு போயிருக்கு, 94 கோடி, காங்கிரஸுக்கு 64 கோடி போயிருக்கு. அப்புறம் வந்து 2022 ஏப்ரலில் ஜெண்டால் ஸ்டீல் பவர் கம்பெனியில் ரைடு நடந்திருக்கு, இடி ரைடு நடந்திருக்கு. இந்த கம்பெனி டோட்டலாக 195.5 கோடி ரூபா டொனேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 195.5 கோடியில் 130 கோடி பிஜேடி கட்சிக்கு போயிருக்கு, 42 கோடி பிஜேபி போயிருக்கு, 23 கோடி காங்கிரஸுக்கு போயிருக்கு. சென்னை க்ரீன் வுட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி, இந்த கம்பெனியில் 2021 ஜூலையில் இன்கம் டேக்ஸ் ரைட் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு 2022 ஜனவரியில் இவங்களும் டொனேஷன் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரல் பாண்ட் வாங்கியிருக்காங்க, 105 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. 105 கோடியில் பிஆர்எஸ் கட்சிக்கு 50 கோடியும், 40 கோடி திரிணாமுல் காங்கிரஸுக்கும், காங்கிரஸுக்கு 15 கோடியும் போயிருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் முக்கியமான ஒரு கம்பெனி, மருந்துகள் தயாரிக்கிற முக்கியமான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி மொத்தமாக கொடுத்த டொனேஷன் 84 கோடி. இந்த 84 கோடியில் பிஆர்எஸ் கட்சி, அதாவது பாரதிய ராஷ்டிர சமிதிங்கிற கட்சிக்கு வந்து 32 கோடி கொடுத்துருக்காங்க, 25 கோடி பிஜேபி கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியில் 2023 டேக்ஸ் எவேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஐடி ரைட் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம். பட் ஓவராலாக இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த எலக்ட்ரல் பாண்டுங்கிற ஸ்கீமை கொண்டு வந்தது பிஜேபி. ஸோ எலக்ட்ரல் பாண்டு மூலமாக நிறைய பணத்தை திரட்ட முடியும் அப்படிங்கிறத பிஜேபி உணர்ந்து இதை கொண்டு வர்றாங்க. அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பழிச்ச வரைக்கும் பார்க்குறேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எந்த அளவுக்கு வாங்க முடியுமோ எல்லா கட்சியிலையும் வாங்கியிருக்காங்க. சில பேர் விவாதத்துக்கு எப்படி பேசுகிறாங்கன்னா, இப்போ திமுக இவ்வளோ வாங்கியிருக்கே, காங்கிரஸ் தானே வாங்கியிருக்கு அப்படின்லாம் சொன்னால் சில பேர் என்ன பேசுகிறாங்கன்னா, இதை கொண்டு வந்தது யார், பிஜேபி தானே கொண்டு வந்துச்சு, அப்போ பிஜேபி தான் முதல் குற்றவாளி, வாங்கினவங்களை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. முதல்ல ஒரு திருடம் இருக்கலாம், அந்த திருடம் வந்து ஒரு கதவை திறந்து உள்ளே போனான் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி போகிற மற்றவனும் திருடந்தாங்கிறது தான் வந்து நம்ம இதில் ஒத்துக்கணுமே தவிர, அவன் திருடத்துக்கு முதல்ல போனான் அதனால் நாங்கள் ஃபாலோ பண்ணி போனோம், சி ஃபஸ்ட்டு திருட போனவனும் அவனை மட்டும் நீ கண்டுபிடி, என்னையெல்லாம் வந்து கேட்காத, என்னை பற்றி எந்த கேள்வி நீ கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து நியாயமே கிடையாது, அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ ஒட்டுமொத்தமாக யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ எல்லாருமே வந்து விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கட்சிகள் நிதியை வசூலிக்கிறதுக்கு, அதுவும் லீகலாக வசூலிக்கிறதுக்கு இதை ஒரு டூலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுவும் லீகல் இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. அடுத்த கட்டமாக என்ன மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் இதன் மூலமாக மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, இதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள் மற்ற எல்லா விஷயங்கள்லையுமே கரெக்டாக இருந்திருக்காங்களா, எல்லாருமே வந்து கரெக்டாக டேக்ஸ் எல்லாம் பே பண்ணுறாங்களா, இல்லை எந்தெந்த இடத்துல எந்தெந்த லூப்புகளை பயன்படுத்தி அவங்க அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு பார்த்துருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை விசாரிக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி டொனேஷன் கொடுக்கப்பட்டதுனால அந்தந்த நிறுவனங்கள் அடைஞ்சிருக்கக்கூடிய பயன் என்ன, என்ன பெனிஃபிட் அவங்க அடைஞ்சிருக்காங்க, அந்த பெனிஃபிட் எல்லாமே சரிதானா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே விசாரிக்கணும். அது எல்லாத்தையும் விசாரிக்க முடிச்சிருது வந்து இன்றைக்கி நாளைக்கெல்லாம் முடியாது, அவ்வளோ ஈஸியில் இது நடக்காது, ரொம்ப நாள் ஆகும். பட் இருந்தாலும் விசாரிக்கணும், ஓகேவா? அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த விஷயங்களை வந்து பார்க்குற நீங்கள் புரிஞ்சுக்கங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், இதை எடுத்து சொல்லுங்கள் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ தவிர. மற்றபடி வந்து இந்த கட்சி தான் வாங்கியிருக்காங்க, அந்த கட்சி தான் வாங்கியிருக்காங்க, அவங்க மட்டும் ஒழுங்கா அப்படின்னு யாரையும் குற்றம் சாட்டுறதுக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா இதில் இன்வால்வ் இருக்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் நாங்கள் மட்டும் என்ன ஒழுங்கா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடில் தான் இருந்துக்காங்கிறது கிளியராக தெரியுது, சரியா? அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு 7 வருஷம் மாதிரி ஒரு படம் வந்துச்சு, யோக்கியம் வர்றான் சொம்ப தூக்கி உள்ளவை அப்படின்னு அந்த படத்துடைய டைட்டில் இருந்துச்சு. அந்த படத்தை நான் பார்க்கல, இருந்தாலும் அந்த டைட்டில் தான் இவங்க எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.